முடியும். ஹாய் கைஸ், நான் உங்கள் இப்போ இன்னும் நூடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வர போகிற ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இன்டர்லேண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா டுடே நைட் அப்டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் ஏம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50, அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டுடே நைட் அப்டேட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி 14ஆம் தேதி, நாளைக்கு 15ஆம் தேதி. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா எம்பி பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஆனால் இது ஒன்றே ஒன்று தான் பார்த்திங்கன்னா சந்தேகம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா 933 டைமண்டில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாமா, இல்லைனா கடைசி ரெண்டு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 டைமண்ட் கேட்பாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சந்தேகம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணல. திருப்பி ரிட்டன் பேக்கில் வந்ததில் அந்த ஏகேவும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா M10 இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டைமண்டில் நீங்கள் எடுத்தீங்க, 933 எடுத்தீங்களா? கடைசி ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்பின் மட்டும் 499, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 199 இருந்ததா, இல்லை கடைசி ரெண்டு ஸ்பின்மே 499 இருந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. அப்போ தான் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் வந்திங்கன்னா வந்திருந்தது 900 டைமண்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து கேரண்டியான ஒரு ரிவார்டு வந்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்திருந்தது. நம்மளுக்கு 20ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. ஓகேங்களா? ஸோ அதட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 birds in 1 stone, அதட்டு ரெண்டு பறவை ஒரே கல்லை, அதட்டு ஒரு கல்லை எரிஞ்சு ரெண்டு பறவையை எடுக்கிற மாதிரி தான் அப்படி ஒரு ஈவெண்ட்டை தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பண்டலுமே பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக சூப்பராக வந்து இருக்குது. இது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுறதுக்கு முன்னாடி வந்திங்கன்னா அந்த பண்டில்ஸ் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். இந்த பண்டில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரப்போது. ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்தளவில் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி அந்த கொண்டு மட்டும் அந்த மேல் பண்டல் கொடுக்கலனா பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒயிட் ஹேர் வந்து ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது இந்த லெஜெண்டரியான ஒயிட் ஹேர் மாதிரி வந்திங்கன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குது. மற்றபடி ட்ரெஸ்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்ட் தான் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சரி கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, ஆனால் அந்த ஷர்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அவ்வளோதான், இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்தளவில் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸை பொறுத்தளவுலுமே அந்த ஷர்ட் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த ஃபீமேலில் பார்த்திங்கன்னா அந்த மண்டையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த ஈவெண்ட் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் கேரண்டீடு ஸ்பின் 6 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேரண்டியாக ஒரு கிராண்ட் ப்ரைஸ் தந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6 ஸ்பின் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து கேரண்டியாக ஒரு கிராண்ட் ப்ரைஸ் வந்து தந்துருவாங்க. ஓகே, கிராண்ட் ப்ரைஸ் வந்து 4 இருக்குது, 2 பண்டில், ஒரு அமௌண்ட்டு, இன்னொரு அமௌண்ட்டு, இன்னும் அந்த 4 தான், அது எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 4 தான் பார்த்திங்கன்னா கேரண்டியான ரிவார்டு. 6 ஸ்பின் பண்ணிங்கன்னா ஒரு கேரண்டியான ரிவார்டு தருவாங்களா, இல்லை கேரண்டி ப்ரைஸ் எல்லாத்தையுமே தந்துருவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ ஒன்று அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபால். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ மேப்புக்கான ஒரு ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேம்குள்ளே எப்போ பார்த்திங்கன்னா வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல, ஆனால் ஆல்பைன் பேர் வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காயே ஏதோ ஒரு பேர் தான் வந்தது, ஆனால் ஆல்பைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி உருவாக்குனாங்க, அதில் உள்ள கேரக்டர்ஸ், அந்த விண்டர்லேண்டில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டிப்பட்டு அதெல்லாம் வந்து இருக்கும். எட்டிப்பட்டு நம்மளுக்கு ஃப்ரீ தான், விண்டர்லேண்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மேப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதில் மேஜரான இடமா வந்து காமிக்கவே இல்லை. நீங்கள் அந்த மேப்போட வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐபட்டன்லேயும் தரேன், மறக்காம பார்த்திங்கன்னா போய் பார்த்துருங்க. மேப்பை பொறுத்தளவில் வேற மாதிரி வந்து மேப் வந்து இருக்கும். அதனால் எல்லோரும் வந்து மஸ்ட்டு சீனு, அதனால் வந்து மறக்காம வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ மேப்பை பொறுத்தளவில் வந்து நமக்கு நியூ இயர்க்கு மேபி வந்து வரலாம். ஏன்னா போன தடவை வந்து பர்கட்ரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புது மேப்பில் வந்து நியூ இயர்க்கெலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து மேபி இது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு வந்து அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதிகமாக வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு விண்டர்லேண்டில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு ட்ரெயிலர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் முடிக்கணும், என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து இதில் உள்ள ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டேன். கிட்டத்தட்ட 20 ரிவார்ட்ஸ் நினைக்கி 25 ரிவார்ட்ஸ் கிட்ட வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. அது எல்லாத்தையும் வந்து தனி வீடியோ வந்திங்கன்னா போட்டாச்சு, பார்க்காதவங்க வந்திங்கன்னா பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு ட்ரெயிலர் வந்து விட்டுருக்காங்க. அதில் தான் மெயினான ஈவெண்ட் வந்திங்கன்னா இருக்குது. இந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட் வந்திங்கன்னா ரொம்பவே பெருசு. ஏன்னா 25 ரிவார்டு கொடுக்கும்போது ஒவ்வொரு ஈவெண்ட்டாக தனித்தனியாக அவங்க விட்டுட்டு இருக்க முடியாது. மொத்தமாக வந்து
ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டவுன் ஹால் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. டவுன் ஹால்லாம் நான் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் தான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் அப்படின்னா இருக்குது. சிட்டியை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைனாக வந்து பார்த்துக்கோங்க. இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லுதான் ஓகேங்களா. இது மட்டும் இல்லை, நம்ம ஸ்லைட் பண்ணோம்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஈவெண்ட்ஸை பொறுத்தளவில் ஒரு 6-7 ஈவெண்ட் அதுக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வழி சந்திக்கலாம். அதற்கு சேட்டிண்டா இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.